வானும் விண்ணும்
கால தயவுடனே தயவுடனே தரிசனம் தர வேண்டுமே செய்யா என்னே தரிசனமுள்ளவீரேயா தரிசனம் தர வேண்டுமே செய்யா என்னேல் தரிசனமுள்ளவீரேயா பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம் தேவ துணையின்றி துன்பந்தஞ்சும் பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம் தேவ துணையின்றி துன்பந்தஞ்சும் ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா தரிசனம் தர வேண்டுமே செய்யா என்னே தரிசனமுள்ளவர் நீரேயா இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகமெங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறான் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை வரவிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன், அவர் நம்மை வெறுத்து விடாத தேவன், அவரே பற்றி கொள்ளுகிறார். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய மேன்மையை புரிந்து கொண்டு உன்னதமான இடங்களில் உயர்த்தும்படி அவர் காத்திருக்கிறாங்க, அவர் நம்ம உயர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆரம்ப நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நம்ம இவ்வளவு நம்ம உயர்த்தி இருக்கிறாங்க. இது தேவ கிருபை, உங்கள் மேல் வைத்திருக்கிற அவனுடைய இரக்கம், த கிரேஸ் தேவ கிருபை. இந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 1 Corinthians 12:9 என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீ என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னுடைய கிருபை உனக்கு போதும், அவருடைய கிருபையினால் இந்த நாள் வரை நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நாம் இருப்போம் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தால் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அவருக்காக வாழ்வோம். இந்த நாட்களில் மறுபடியும் உங்களோடு கூட உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் தேவன் இந்த அடிமை கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிறா யாவரும் பாக்கியவான்கள் என்று நான் பார்க்கிறோம். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பான். யோபின் புஸ்தகம் 1:1 உங்கள் நடுவில் நான் பிரசன்னம் பண்ண முடிக்க விரும்புகிறேன். உஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பல்லாப்புக்கு விலகுவனுமனாயிருந்தார் என்று வாசிக்கிறோம். 4 கருத்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். முதலாவது யோபு, யோபனுடைய புஸ்தகம் BC 1520 எழுதப்பட்டதுன்னு சொல்லி சரித்திர பண்டிதர்னு சொல்லுகிறாங்க. அந்த நாட்களில் யோபின் புஸ்தகத்தை எழுதும்போது இது ஒரு சரித்திர புஸ்தகம் என்று பார்க்கிறோம். இது ரியலாய் நடந்து தேவ ஜனத்தை ஊக்குவிக்கிறான், தேவ ஜனத்தை பலப்படுத்துகிறான், தேவ ஜனத்தை கர்த்தருடைய பாதையில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கிறான். ஒரு மென்மையான கருத்துள்ள ஒரு புஸ்தகம் என்று வாசிக்க இந்த புஸ்தகத்தில் 42 உண்டு, 1070 வார்த்தைகள் வசனங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது மேன்மையும் மகிமையும் நிறைந்த கருத்துக்களை இதில் அநேக இடத்துல பார்க்க முடியும். 42 தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரு மாற்று தரும்படியா நம்முடைய ஆண்டவரால் முடியும் என்று நான் பார்க்கிறேன். நான் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அனைவரும் யோபனுடைய வாழ்க்கையை ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது யோபின் புஸ்தகம் மிகவும் முக்கியமான புஸ்தகம். 42 மிகவும் தெளிவாய் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் எப்படி, முடிவு எப்படி, அவன் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுடைய முடிவில் அவன் எங்கே போய் சேரும் என்றெல்லாம் திட்டம் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒரு பரிசுத்த புஸ்தகம்தான் யோபின் புஸ்தகம். அதில் 1 வாசித்து கேட்டோம். இதில் மிக முதலாவது கருத்து, தேவ ஆசீர்வாதம் பெற
நாம் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய நாலு கருத்துக்களை இந்த இடத்துல வாசிக்கிறோம். யோபு அவன் ஆசீர்வாதம் பெற காரணமானது நாலு. ஒன்று, முதல்ல வாசிக்கும் போது அவன் உத்தமனாயிருந்தாங்க. யோபு அவன் வாசிக்கும் போது யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், அந்த மனுஷன் உத்தமனாயிருந்தாங்க. உத்தமன் சொல்லும் போது பிளேம்லெஸ், குறையற்றவன், பாவமற்றவன், தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உலக பிரகாரமான பாவமான எந்த காரியங்களும் அவன் ஈடுபடாத ஒரு மனுஷனாக இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவரே நீ ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் நினச்சி நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, உண்மைதான், நல்லதுதான், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தேவ ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலி வராது. அதுக்கு சில கிரியைகள் நாம் செலுத்த வேண்டும், அதுக்கு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். முதலாவது நாம் செய்ய வேண்டும், நாம் உத்தமனாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் மாற வேண்டும். தேவன சரிதான் உண்மையாய் மாறும்போது எசேக்கியேல் எசேக்கியேலை குறித்து பார்க்கும்போது, ஏசாயாவின் புஸ்தகம் 38:3 எசேக்கியேலை குறித்து பார்க்கும்போது அவன் உத்தமனும் உண்மையுள்ளவனமாக இருந்தான் என்று வாசிக்கிறான். ஆண்டவரே நமக்கு உண்மையுள்ளவனாக இருந்தேனே என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறாங்க. இன்னைக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷன் எந்த இடத்துல போனாலும் அவன் இந்த உயர்த்து. இன்னைக்கு அரசியல் நிலைமையில் பாருங்க, எங்கே உத்தமத்தோடு கூட அவங்க பொறுப்புகளை யாராவது செய்கிறார்களா போட்டு நம்ம கிறிஸ்தவன் நம்ம இதில் எடுத்து பார்ப்போமா? ஆண்டவருக்கு உத்தமத்தோடு கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் சற்று நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தருக்கு உத்தமத்தோடு கூட வாழும்படிக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9 வாசிக்கும் போது அதிலே நோவாவை குறித்து சொல்லுகிறாங்க. நோவா உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான், உத்தமனாய் நடந்த மனுஷன். வேதத்தில் அநேக சரித்திர நபர்களை எடுத்து காட்ட முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் தேவனுக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் உத்தமத்தோடு கூட நடக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்கள் உத்தமத்தோடு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதற்கு சந்தேகம் இல்லை. முதலாவது பார்க்கும்போது அவன் உத்தமத்தோடு கூட நடந்தாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது அவன் சன்மார்க்கனாக நடந்தாங்க. சன்மார்க்கன் சொல்லும் ஃபியர் காட், தேவனுக்கு பயந்திருந்த, சாரி, அப்ரைச்சஸ் மேன், தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தாங்க. தெய்வ சன்னிதானத்தில் ஒரு உண்மையுள்ள ஹிருதயத்தோடு கூட வாழ்ந்தாங்க. அப்ரைச்சஸ் மேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் உத்தமத்தோடு கூட வாழ்ந்த மனுஷன், சன்மார்க்கமாய் வாழ்ந்த மனுஷனாக இருந்தாங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் சன்மார்க்கமாய் ஒரு சுத்த ஹிருதயத்தோடு கூட தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷனாய் யோபு இருந்தது போல நாமும் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்திருக்கும்படிக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை வாழ்லெல்லாம் தலையாக்கும் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 28:14 வாசிக்கிறது போல உன்னை கீழே எல்லாம் மேல் மேன்மையான அனுபவத்திற்குள்ள தேவன் உங்களை மாற்றும் என்று ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறான். அதுக்கு மிக முக்கியமான காரியம் நீங்கள் செய்ய வேண்டியதான், நீங்கள் சன்மார்க்கமாய் நடந்து கொள்ளுங்க. ஒரு அப்ரைச்சஸ் மேனாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உன்னதமான போஸ்டில் இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, உன்னதமான பதவியில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சன்மார்க்கமாய் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் பயப்படுகிற ஒரு பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய நிலைமைக்கு 100% நான் கேரண்டி சொல்லுகிறேன், 100% நான் உண்மையோடு சொல்லுகிறேன், நீங்கள் சன்மார்க்கமாய் நீங்கள் நடந்தால் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவன் உயர்த்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. உலகம் உங்களை வெறுக்கலாம், உங்களை பெற்றோர்கள் வெறுக்கலாம், உங்களை நண்பர்கள் வெறுக்கலாம், உங்களை சகோதரர்கள் வெறுக்கலாம், ஆனால் வெறுக்காத ஒரு தெய்வம் உண்டு, அவர் தன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு உண்மையோட உத்தமத்தோடு கூட ஒரு சன்மார்க்கமான வழியில் நீங்கள் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் உண்டு என்பது இந்த யோபின் மூலமாக உங்களுக்கு திட்டம் தெளிவாக நான் எடுத்து சொல்லுகிறேன். யோபின் புஸ்தகத்தில் அநேக சம்பவம் நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய இந்த யோபனுடைய வாழ்க்கை மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. யோபனுடைய வாழ்க்கையில் அவன் பார்க்கும்போது அவன் சன்மார்க்கமாய் கர்த்தருடைய வழியிலே அவன் நடந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழி நடக்கவங்களால் அர்ப்பணிக்க முடியுமா? தூரத்திலிருந்தும் அருகாமையிலிருந்தும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய
பாதையில் சன்மார்க்கமான நிலைமையில் நீங்கள் நடக்க உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த கருத்துக்கு நான் கடந்து செல்வோமா? உத்தமனும் அவன் தேவனுக்கு பய தேவ சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷனுமாக இருந்த தேவனுக்கு பயந்தவன். மூணாவது பார்க்கும்போது த ஃபியர் காட், தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். தேவனுக்கு பயந்தவன் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு எனக்கு பயந்தவன் சொல்லி. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் அப்பா சொல்லுவாரா, என் பிள்ளைகள் எனக்கு பயந்துருக்கிறாங்க, என் வார்த்தை அப்படி கேட்குறாங்க. அம்மா உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு 100% பயப்படுறீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படுறாங்களா? ஒன்று நான் சொல்லுகிற ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களை நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தா, நீங்கள் தேவனுக்கு பயந்தா, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படுவாங்க. இது ஒரு சீக்ரெட், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆனால் என்னுடைய சத்தத்தை கேட்கிறா பெரியவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டருக்கு பயப்படும்படிக்காக, ஆண்டருடைய தேவனுக்கு பயந்து இருக்கும்படிக்காக உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் ஆரம்பத்தில் பார்த்த போல ஏசியா 38:3 இஸ்கியா ராஜா தேவனுக்கு பயந்து நிமித்தமாக அவனுடைய மரண சூழ்நிலையிலே 15 அன்று கூட்டி கொடுத்தாங்க. காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்த நிமித்தமாக. அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பனுக்கு அவன் பயந்தாங்க. ஆனால் அதை விட அதிகமாய் அவன் ஆண்டருக்கு முக்கியம் பயத்தை ஆண்டு மேலே பயம் இருந்த நிமித்தமாக அவன் வார்த்தை கீழ்ப்படைஞ்சாங்க. இன்றைக்கி ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் யாரோ அவனே தேவன் உயர்த்துவார். தேவன் அவன் உயர்த்த திட்டம் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிறான் நண்பர்களே, அருமையான வாழ்க்கையில் ஒரு உயர்வும் இல்லைன்னு சொல்லி, ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி, ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார் அருமையான நண்பர்களே, இதுதானா ஒரு முடிவுன்னு சொல்லி தற்கொலைக்கு நேரே ஓடிக்கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு 2 நீங்கள் தேவனுக்கு பயந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுடைய யோசனைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களை கட்டி கொண்டிருக்கிறார், உங்களை பாபத்தினுடைய வழியிலே இழுத்து கொண்டிருக்கிறார் சாத்தானிய சக்தியுடைய கிரிகளை முறியடிக்கும்படிக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்தாங்க. அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பயப்படுகிறார். பயத்தில் நீங்கள் நடந்து பாருங்க. 128 முதலாம் வசனம் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். 1 எப்படி வாசிக்கிறோம்? துர்மார்க்கனுடைய ஆலோசனை இப்படி நடவாமலும், பாவியுள்ள வழி நில்லாமலும், பரிகாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமலும், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில் தேவனுடைய வசனத்திற்கு பயந்து கர்த்தருடைய வழியில் போகிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி. இன்னைக்கு அந்த பாக்கியமான அனுபவத்திற்குள்ள நீங்கள் வரும்படி அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகம் உங்களை கைவிடும், உங்களுடைய நண்பர்களை கைவிடும், உங்களுடைய சிநேகர்களை கைவிடும், உங்களுடைய இன்னைக்கு உங்களுக்கு சகாயகராக இருக்கிறார் எல்லாரும் உங்களை விட்டு விலகும். இன்னைக்கு நான் தெளிவான சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்கள் அதிகமாக நேசிக்கிறார் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிடும். உங்களை கைவிடாத ஒரு நித்திய பிதா நமக்காக உண்டு. அவர் இப்படி சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார், நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். இளைப்பாறுதல் தருவேன், உலகத்தில் ஒருவர் தான் இப்படி சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இன்னைக்கு அநேக மத தலைவர்கள், அநேக பெரியவர்கள்லாம், நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், இங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், அந்த இடத்துல அவரை பார்த்தால் ஒரு சமாதானம் கிடைக்கும், இவரை பார்த்தால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி, என்னை பின்பற்றுகிறவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில் உயர்வுண்டாகும் என்று திட்டம் தெளிவாக இந்த நேரத்தில் உங்களோடு நான் அறிவிக்கிறேன். இதுதான் சத்தியம். இந்த ஹோலி பைபிள் நம்மை மாற்றும், இந்த சத்திய வேத புஸ்தகம் நம்மை மாற்றும். யோபினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. 2 அவருடைய மனைவி அவரை குறித்து 2:9 நீங்கள் வாசிங்க. 2 அந்த 9 அவருடைய மனைவி அவனை பார்த்து இப்படி சொல்லுகிறாங்க,
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அவருடைய உத்தமத்தில் அவன் தேவன் மேல் உத்தமனாயிருந்த நிமித்தமாக உத்தமத்தில் ஆண்டர் மேல் உள்ள உத்தமத்தில் வைராகியம் இருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேக மனைவிமார்கள் ஏன் அவருடைய புருஷனையை பார்த்து ஓ இன்னும் ஆண்டர் மேல் வைராகியம் இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்பது உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய கணவன் ஆண்டுடைய வழி நடக்கும்படிக்காக அநேக சகோதரிகள் முழங்கால் நிற்கிறாங்க. அதனால தான் அவருடைய கணவன் ஆண்டுக்குள்ள வைராமல் இருக்கிறார். அநேக கணவன்மார்கள் இன்னைக்கு முழங்கால் நிற்கிறதுனால அவருடைய மனைவிமார்கள் கர்த்தருக்கு நீ வைராகியமாக நிற்கிறாங்க. கணவனும் மனைவியும் கரம் பிடித்து கொண்டு ஒருமனப்பட்டு தெய்வ சன்னிதானத்தில் தேவனுக்கு பயந்து இருந்தா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படுவாங்க. 112 சங்கீதம் 1 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவருடைய சந்ததிகள் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நன்மையும் ஆசீர்வாதமும் அவருடைய வீட்டில் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? அவருடைய ஃபார்முலா ஒரு சீக்கிரட் நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களை நீ கர்த்தரு பயந்துருங்க. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யோபுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் இருந்தாங்க. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்து இருந்த நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அவன் தேவனோடு கூட தேவனுடைய பிரமாணத்தில் கீழ்ப்படிஞ்சினால அவனுடைய சந்ததிகளை தேவன் தேசத்திலே உயர்த்தினாங்கன்னு வாசிக்கிறோம். அவனுடைய சொத்து பூமியில் தாங்க முடியல, அவ்வளவு சொத்து. அந்த அன்னைக்கு இருந்த கோடீஸ்வரில் இவர் நம்பர் 1 இருந்தார். முதல் இடத்துல அந்த பதவியில் அந்த ஸ்தானத்தில் யோபு இருந்தாங்க. ஒரு கோடீஸ்வரன் தேசத்தில் யோபன்னும் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கோடீசனாக இருந்தார் என்ற சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறான். இன்னைக்கு என்னை கேட்க தேவஜனமே, இந்த இடத்துல யோபனுடைய குணத்தில் 3 காரியத்தை பார்த்தவன், 1 அவன் உத்தமன், 2 அவன் சன்மார்க்கன், 3 அவன் தேவனுக்கு பயந்தவன். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படு. ஆதியாகமத்து புஸ்தகம் 12 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அப்ரகாம் தேவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். யோபு தேவனுக்கு பயந்தாங்க. வாட் எவர் டு யூ அண்ட் மீ, நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா? ஆண்டு வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றும், உமக்கு பயந்து உங்களுடைய வழி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஓ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமானா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெருக அதை செய்யும் என்பதற்கு சந்தேகம் கிடையாது. 15 சங்கீதத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், தேவன சன்னிதானத்தில் உத்தமத்தோடு கூட உண்மையோடு கூட வைராகியமாக நின்னா ஒரு பகுதி வாசிக்க முடியும். சங்கீதம் 15 சங்கீதம் அவருடைய 2 வசனத்தில் கர்த்தாவை உன் யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான், யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். யார் பண்ணுவாங்கன்னு கேட்டால் தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த இடத்தை வாசிக்கும் போது இப்படி பார்க்குறோம், 2 வசனத்தில் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாக சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் தேவனுடைய கூடாரத்தில் ஏறுவாங்க? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாக சத்தியத்தை பேசுகிறவன். இன்னைக்கு மன உண்மையாய் நம் சத்தியத்தை பேசுகிறவாய் மாற வேண்டும். ஆண்ட எதிர்பார்க்கிறது அதுதான். உங்களிடத்திலிருந்து வேற உங்க சொத்தோ, உங்களுடைய ஆஸ்தியோ, உங்களுடைய அழகோ, உங்களுடைய அந்தஸ்தோ, உங்களுடைய படிப்போ ஆண்டு எதிர்பார்க்க கிடையாது. அவர் உங்களிடத்து உத்தமத்தை எதிர்பார்க்கிறாங்க, உண்மையை எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய ஒரு நம்முடைய மகன் இந்த கையில் ஒரு 100 கொடுத்து விட்டு பொருள் வாங்கிட்டு வாங்க சொல்லி கொடுத்து விட்ட பின்போ அவன் உண்மையாய் வந்து அப்பா இன்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் இவ்வளோ இவ்வளோ ஆயிடுச்சு நீதிதா என்று சொல்லி கொடுக்குறாங்களே, உங்கள் மகன் எவ்வளோ உண்மையாக உங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உத்தமத்தோடு இருக்கிறீங்களா? தேவனுக்கு பயந்து இருக்கிறீங்களா? சரி, 4வதாக பார்க்கும்போது பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தாங்க. பொல்லாப்பு இடத்தை வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் வாசிக்கிறோம். 4வது பார்க்கும்போது பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகிறவன், தேவனுடைய வழி அல்லாமல் உலக பிரகாரம் வழியில கால் வைக்காமல் பொல்லாப்பான காரியத்திற்கு தம்மை விட்டு கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த பாதையிலும் தம்முடைய கால்களை அவன் வைக்காமல் கர்த்தருக்கின்றி வைராகியம் நின்ன ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாற உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கிறோம். அறிமான் என்னுடைய நண்பர்களே, சிநேகிதர்களே, யோபு பொல்லாப்பான எல்லா காரியங்களையும் விட்டு விலகி ஆண்டவருக்கு வைராகியமாக நின்னாங்க. ஐயா, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து இருக்க முடியா உங்களை அன்போடு அழைக்கிறேன்,
பாவத்திற்கு விலகி ஓடுகிறவன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் பாவத்திற்கு விலகி ஓடினாங்க. அவன் மோசையுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் பாவத்திற்கு விலகி ஓடினாங்க, பல்லாப்பான காரியங்களுக்கு விலகி ஓடினாங்க. இன்னைக்கு இந்த 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கும் உலக பிரகாரமான எல்லா பாவத்திற்கு விலகி ஓடிக்கொண்ட உலக ஆஸ்திக்கு விலகி ஓட வேண்டும். பல்லாப்பான எல்லா காரியங்களையும் விட்டு விலகி ஓட வேண்டும். அப்படி ஓடுகிறான். ஓ, வேதம் வாசிக்கும் போது உன்னதமான மேல் வீட்டாருடைய அனுபவத்திற்குள்ள நம் என்னை உங்களையும் கடத்த கொண்டு போவார்னு சொல்லி அதை வாசிக்கிறோமே, அந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ள, அந்த மேன்மையான அனுபவத்திற்குள்ள தேவன் உங்களை கொண்டு போக முடிக்க விரும்புகிறாங்க. யோபனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் அப்படியே உன்னதமான அனுபவத்திற்குள்ள அவன் கடந்து போனாங்க. அதனால யோபின் புஸ்தகம் 1:10 பார்க்கும்போது யோபனும் யோபையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி கட்டி காத்தாங்க. இன்னைக்கு உன்னையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வேலி கட்டி காக்க வேண்டுமா? முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு உண்மையாக இருங்க. ரெண்டாவது, நீ சன்மார்க்கனாய் நடந்து கொள்ளுங்க. மூணாவது, தேவனுக்கு பயந்து தேவனுடைய சன்னிதானத்தில் பயந்துருங்க. நாலாவது, பொல்லாப்புக்கு விட்டு விலகுங்க. பொல்லாப்புக்கு விட்டு விலகிற ஒரு மனுஷனை தேவன் வேலி கட்டி காக்கும். தேவன் வேலி கட்டி காக்கும். தேவனுடைய கோபம் அவன் மேலே வராது. தேவனுடைய கோபம், சங்கீதத்தில் 2வது சங்கீதம் 12 பேசுகிறோம், வழியிலே அழியாதபடிக்கு குமாரனை முத்தம் செய். அவனுடைய கோபம் சடுதியிலே பச்சீரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறா யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறா ஒரு அனுபவம் எனக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிறா ஒரு தாகம், அந்த ஏக்கம், அந்த துடிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன், நான் ஏங்குகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த யோபினுடைய வாழ்க்கையில் அவன் தேவ ஆசீர்வாதம் பெற காரணம் 4, 1 உத்தமத்தவர் நடந்த நிமித்தமாக, 2 சன்மார்க்கமாக நடந்த நிமித்தமாக, 3வது தேவனுக்கு பயந்து நடந்த நிமித்தமாக, 4வது பொல்லாப்பான எல்லா காரியங்களையும் விட்டு விலகி நிமித்தமாக அவனுடைய சுற்றிலும் யோபுக்கு சுற்றிலும் தேவன் வேலி கட்டி காத்தாங்க. அதனால ஹீஸ் அவர் ப்ரொடெக்டர்னு வாசிக்கிறோம். யோபை அவன் ப்ரொடெக்ட் பண்ணி அவர் பாதுகாத்தாங்க வாசிக்கிறோம். அவனுடைய யாத்திராம் புஸ்தகம் 14:14 வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை காக்கிறவா. அதோடு கூட யாத்திராம் 23:27 அப்படி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 சாமுவேல் 5:24 கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்படுகிறவர், கர்த்தர் உனக்கு விரோதமாக நிற்கிறார், தீய கிரிகளையும் உனக்கு விரோதமாக நிற்கிறார், ஜனத்தை முறியெடுத்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகமம் 20:29, 2 நாளாகமம் 32:8 வாசிக்கும் போது கர்த்தனுக்கு முன்னே போய் உன்னை காக்கிறவராக இருக்கிறாங்க, உங்களை பாதுகாக்கிறவராக இருக்க. இந்த 2017 2வது மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தனமே பாதுகாக்கும்படி, கர்த்தனமே ப்ரொடெக்ட் பண்ணும்படிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அடிப்படையில் உத்தம நடந்து கொள்ளுங்க, சன்மார்க்கமாக நடந்து கொள்ளுங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகுங்க. அடுத்த நிமிஷத்தில் நமக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடி வந்தாலும் கூட நம் பரலோக ராஜ்யத்தில் போகும்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடந்து கொள்ளுங்க. கண்களை மூடுவோமா? செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறான் நல்ல தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாள் வரையும் நீங்களை காத்தீரே. நம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையாய் அவர் உள்ளத்திலே இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாக அநேகரும் மனம் திரும்பி தேவராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாய் மாறட்டும். துதி கன மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நற்செய்தியை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய ஹிருதயத்தை நாடு நன்றி சொல்லுகிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அநேகரே இந்த சுவிசேஷத்தினுடைய பாதையில் நடத்த உங்களை ஒவ்வொருவரும் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களை அணுகுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை ஃபோன் பண்ணி உங்களுடைய விஷயங்களை எங்களுக்கு அறிவிங்க. உங்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபிக்கிறேன் சொல்லி வாக்கு தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.